வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் நடித்து வந்திருக்க ஆக்ஷன். இந்த கதையை முதல்ல விஜய்கிட்ட சுந்தர் சி சொன்னதாக கேள்விப்பட்டோம். நல்ல வேலை எப்பேற்பட்ட கதையை மிஸ் பண்ணிட்டாருன்ட்டு பல பேர் படம் முடியும் போது ஃபீல் பண்ணாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் ப்ரொடக்ஷன் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிலாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 55 கோடி ஆயிடுச்சு. விஷால் நடிச்சு வந்திருக்க படத்துலேயே இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட். சுந்தர் சி டைரக்ஷன்ல வந்திருக்க மிகப்பெரிய பட்ஜெட் படம் இதுதான். இவ்வளோ பெரிய மார்க்கெட் சுந்தர் சிக்கும் விஷாலுக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆனால் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹிட் ஆகிற வேலையை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்களாம் கேட்டிங்கன்னா, வாங்க இந்த படத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த படத்துடைய கதையை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஹீரோ விஷால் இந்திய மிலிட்ரி கலோனல், தமிழ்னா அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. விஷாலோட அப்பா யாருன்னா தமிழ்நாட்டுடைய சிஎம், அண்ணன் டெப்டி சிஎம். திடீர்னு ஏற்படுற விபத்தில் விஷாலோட குடும்பமே சின்னபின்னமாகுது, ரெண்டு பேர் செத்தும் போயிடுறாங்க. அதற்காக வில்லங்களை பழித்தீர்க்க அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவனை சட்டத்துக்கு மறுபடி பிடிச்சிட்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்ட்டு ஒத்தாலா தன்னுடைய மிலிட்ரி அறிவை யூஸ் பண்ணி கூட தமிழ்னாவும் சேர்த்துக்கிட்டு இஸ்தான்புல் இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பல நாடுகளை தாண்டி அந்தந்த ஊர்ல இருக்க பல டான்களை போட்டு தள்ளி கடைசியில் இந்த கதைக்கு யார் முக்கிய வில்லனோ அவனை தேடி பிடிக்கிறாரு. அந்த மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் மாதிரி உலகமே தேடப்படுற ஒரு வில்லன். அப்பேற்பட்ட வில்லனை காலரை பிடிச்சி எப்படி நம்ம கண்ட்ரிக்கு விஷால் கூட்டு வந்தாருன்ட்டு தான் ஆக்ஷன் படத்துடைய கதை. இந்த கதையை சுந்தர் சி எழுதியிருக்காரு, ரைட்டர் சுபாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. விஷாலோட அப்பா ஒரு சிஎம், அவங்க அண்ணன் ஒரு டெப்டி சிஎம் அப்படின்னும் போது இந்த கதை ஒரு காமெடி கதை மாதிரி ஆயிடுது. ஏன்னா சிஎம் டெப்டி சிஎம் விட இவங்களை கொலை பண்ண வந்த வில்லன் மிகப்பெரிய ஆளுன்ட்டு அடுத்த சீண்ட ஒரு புல்டப் கொடுப்பாங்க. இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனை டம்மி பீஸ் மாதிரி காட்டியும், நாடு நாடா பதுங்கி வளர தீவிரவாதிகளையும் குலகாரங்களையும் பெரிய ஆள் மாதிரியும் காட்டுறதையும் ஏத்துக்கவே முடியல. அதுவும் இந்த படத்துல சுத்தமா லாஜிக்கே இல்லை. லாஜிக்கோடு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இன்டர்வலோட வீட்டுக்கு நீங்க வர வேண்டியதுதான், அந்த அளவுக்கு கடுப்பேத்திருவாங்க. ஸோ இத்தனை லாஜிக் ஓட்டையில பார்த்து ஆடியன்ஸ் கடுப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வில்லிக்கு ஒரு சாங்கு, செகண்ட் ஹாஃப்ல தமன்னாக்கு ஒரு சாங்கு. இந்த படத்துடைய போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பச்சை கலர் காஸ்டியூம்ல தமன்னா வருவாங்களே, அதே மாதிரியான ட்ரெஸ்ல வர சாங் தான் தமன்னாவுடைய அந்த பச்சை கலர் பிகினி போஸ்டருக்காகவே இந்த படத்தை சில பேர் பார்க்க வந்திருக்காங்க. இந்த படத்தை இன்னைக்கு ஒரு சுமாரான இளைஞர்கள் கூட்டம் வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் தமன்னாவுடைய அந்த போஸ்டர். ஆனால் அவங்களுக்கு நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் படத்தில் ஸ்க்ரீன் பேஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. படம் ஃபுல்லாகவே அவங்க விஷால் கூட வருவாங்க, அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடுச்சு. பல பேர் விஷாலை பார்க்குறாங்களோ ஸ்டன்ட் சீக்வன்ஸை பார்க்குறாங்களோ தமன்னாவை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. தமன்னா சாங்கை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சாங் படு பயங்கரமாக இருக்கு. கேள்வி கேட்க வந்த ஆடியன்ஸோட வாயை அடைக்கணும்ன்ட்டு தெளிவாக இருக்காரு சுந்தர் சி. இப்படி ஒரு சாங்கை போட்டு காமிச்சிட்டு இப்போ பேசி பார்ப்போம், எதையாச்சும் பேசி பார்ப்போன்ட்டு படம் பார்க்க வந்த பல இளைஞர்களை திணற வச்சுட்டாரு சுந்தர் சி. இப்போ வர பல படங்களில் சாங் வந்தால் எழுந்து வெளியே போயிடுவாங்க, ஆனால் இந்த படத்தில் வர அந்த ரெண்டு பாட்டுக்கும் யாருமே வெளியே போல ஆணும் வாயை திறந்துட்டு தான் பார்த்துருந்தாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க சுந்தர் சியோட கணிப்பு எந்த அளவுக்கு ஒர்க்அவுட் ஆயிருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் வரும்போது ஒரு பயலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்கல, தன் கண்களை கூட சிமிட்டல அப்படின்றது தான். அந்த அளவுக்கு ஃபேமிலியோட படம் பார்க்க வந்தவங்கள மெரள வைக்கும் கவர்ச்சி நடனங்கள் படத்தில் ரெண்டு இருக்கு. சுந்தர் சி படம்னா காமெடியாக இருக்குன்ட்டு சொல்லுவாங்க, ஆனால் இந்த படம் படு பயங்கர காமெடியாக இருக்கு. இந்த படத்தில் காமெடி கேரக்டரில் யோகி பாபு ஷாராலாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் விஷால் பண்ணுற ஃபைட்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ் காமெடி தான் மிகப்பெரிய ஹைலைட். நிறைய இடத்துல சிரிப்பை குபீர்னு வர வைக்குது. என்னதான் நம்ம யூடியூப்ல பயங்கரமான மேஜிக் ஷோ, ஸ்டன்ட் ஷோ, சர்க்கஸ் ஷோலாம் பார்த்துருந்தாலும் நிஜமா நம்ம ஊர் பக்கம் யாருன்னா ஒரு டென்ட் போட்டு சர்க்கஸ் போடும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க நிறைய பேர் கலாய்ப்பாங்க, இதை விட பயங்கரமான நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ஒரு சர்க்கஸா, இதெல்லாம் ஒரு குரலி வித்தியான்னு கலாய்ப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் என்னதான் அந்த லோக்கல் சர்க்கஸை கலாய்ச்சாலும் அந்த வித்தையும் செய்யறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. அதைத்தான் சுந்தர் சியும் விஷாலும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் படத்தில் பல பேர் அந்த விஷயத்தை மதிக்கிறாங்க, ஏன்னா இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீன்ஸுமே ஏற்கனவே பல படங்களில் வந்திருக்கு. புதுசாக இன்னோவேட்டிவாக பார்க்குற மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை. படத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் காப்பி 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 கேட். அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட போர்ஷன் தான் வரும். வில்லனா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு கடத்திட்டு வர சீன்ஸ் அப்படியே ஹிந்தி படமான பேபியிலேருந்து எடுத்திருப்பாங்க. நீரஜ் பாண்டே டைரக்ஷனில் அக்ஷய்குமார் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். வெறும் 55 கோடிக்கு எடுக்கப்பட்ட அந்த படம் 150 கோடி சம்பாரிச்சது. ஆக்ஷன் படத்துடைய முக்கியமான சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலிவுட் படமான ஆர்கோ, சல்மான் கான் நடிச்சு வந்த ஏக்தா டைகர், கமல் ஹாசன் எடுத்த விஸ்வரூபம், அப்புறம் ஜாக்கி ஜான் படத்தில் வந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வச்சு நிறைய இடத்த மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இத்தனை நாடுகளை ஒரே ஒரு பாட்டு மூலமாவே கடந்து வந்துருவாங்க. காரில் போவாங்க, பைக்கில் போவாங்க, பஸ்ஸில் போவாங்க,
கடைசியில் ஆப்கான் டு பாகிஸ்தானுக்கு ஒரு ஓட்ட வழியாக பூந்து இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு வந்து நிற்பாங்க. இனிமே நம்ம டூர் டிராவல் இந்த மாதிரியே பண்ணலாம் போல, ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். இன்டர்வெல்ல விஷால் வில்லியை துரத்தி பிடிச்சிட்டு போய் உருண்டு பிறண்டு அவங்களுடைய காலை பிடிச்சி அந்த இடத்துல தொங்க விடுவாங்க பாருங்க. அங்கெல்லாம் பல பேர் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அந்த இடத்துல வர பொசுக்குன்னு இன்டர்வெல் வர போட்டாங்க. ஏ என்ன மாதிரியான படம்டா இதுன்ட்டு பல பேர் ஷாக் ஆகி எழுந்து நின்று ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து மாறி மாறி தியேட்டர்ல சிரிச்சிட்டாங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நகைச்சுவா இருந்தது இந்த படத்தோட இன்டர்வெல் சீன். குறிப்பா பைக் ஸ்டன்ட்ஸ். இந்த படத்துல ஒரு சீன்ல கூட விஷால் வில்லன்களை சேஸ் பண்ணிட்டு போகும்போது ரோடு வழியா போறதே கிடையாது, எப்பவுமே மாடி மேல, கூரை மேல, மாடி மேல இருக்க காம்பவுண்ட் செவுத்துக்கு மேல, கோபுரங்கள் மேலன்ட்டு அட்டுழியம் பண்றாரு. அதுவும் குறிப்பா தமனாவ ஒரு சேஸ்ல பின்னாடி வேற உட்கார வச்சு ஓட்டுறாரு. அவங்களும் பயந்து போய் செவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரி விஷால இருக்க பிடிச்சுக்கிட்டு வீரமான மங்கை மாதிரி முகபாங்களை காட்டுவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான காமெடி. அதுவும் விஷால் ஓட்டுற கார் எல்லாம் இத்தனோடு தெருக்குள்ள சங்கு சக்கர மாதிரி 360 degrees சுத்தம். இந்த படத்துடைய ஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னென்னமோ பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆடியன்ஸ் நீ என்னதான் பண்றேன்னு பாப்பமேன்ட்டு பண்ற ராஜா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, படம் நல்லாவே இல்லைனாலும் சரி நான் முழுசா பார்த்துட்டு உங்களை நாங்க சும்மா விட போறது இல்லைன்னு வெறிக்க வெறிக்க இந்த படத்தை பார்த்தாங்க ஆடியன்ஸ். படத்துடைய ஸ்டன்ஸ்ல பல இடங்கள்ல கிராபிக்ஸ் புசுர் அடிச்சாலும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்களேன்ட்டு ஒரு அதிசயமான ஜந்து மாதிரி தான் இந்த படத்தை பல பேர் பாக்குறாங்க. இதுல வேற சில பேர் ஆம்பளையா ஆக்ஷனா இதுல எது சூப்பர்னு கேள்வி வேற கேக்குறாங்க. ரெண்டு படமுமே சுத்தமா ஒப்பல அப்படின்றதுதான் பல பேருடைய புலம்பல். அதுவும் குறிப்பா படம் முடியும் போது பல பேர் சிரிச்சு சிரிச்சு டயர்டாக ஆயிடுவாங்க. கலாய்க்கிற எண்ணத்தோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இந்த படத்தை டீமா போய் பாத்தீங்கன்னா இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காமெடி படம் தான் இந்த ஆக்ஷன். சுந்தர்சியோட ஆழ் மனசுல போய் தான் ஒரு காமெடி டைரக்டர் இல்ல, என்னால எந்த மாதிரி வேணா படம் எடுக்க முடியும்னு யாரோ வற்புறுத்தி அவர் மனசை மாத்திருக்காங்க போல. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரு வந்தா ராஜாவா தான் வருவனு ஒரு படத்தை எடுத்தாரு, அதுவும் அட்டர் ஃபிளாப் படம். இந்த ரெண்டு படத்துக்கு முன்னாடி சங்கமித்ரான்னு ஒரு 300 crore பட்ஜெட்ல பாகுபலியை பீட் பண்ற அளவுக்கு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த படம் எந்த தரத்துல வரும், என்ன குவாலிட்டியில வரும்ன்ற எக்ஸாம்பிளா இந்த ஆக்ஷன் படத்தை நீங்க வச்சுக்கலாம். இந்த படத்துடைய மியூசிக் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த தமிழ்னா சாங் நிச்சயமா ஹிட் ஆயிடும். ஆனா பிஜிஎம்னு ஒன்னு போட்டிருக்காரு பாருங்க, படு கேவலம். போட்ட மியூசிக்கே திரும்ப திரும்ப போட்டு அரு அருன்னு அறுத்துட்டு இருக்காரு. எந்த ஒரு சீனையுமே நுணுக்கமா பார்த்து மியூசிக் பண்ணவே இல்லை. அவர் மாட்டை ஏதோ போட்டு தள்ளி வச்சிருக்காரு, அது அங்கங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா லண்டன் விக்டோரியா ஹால்ல எல்லாரும் வயலின் வாசிக்கிற ஒரு சீனை வச்சு ஒரு ஆக்ஷன் சீனை குறிவை பண்ணியிருப்பாங்க. அந்த வயலினை எதுக்கு காட்டுறாங்க, அந்த மியூசிக் என்னவா போகுது, பின்னாடி ஆக்ஷன் என்னவா போகுதுன்றத ஒரு ஹாலிவுட் தரத்துல எடுக்கிறேன்ற பேர்ல படு மொக்கையா பண்ணிருப்பாங்க. அங்கேயே தெரியும் இந்த படத்துடைய மியூசிக் எவ்வளவு கேவலமா இருக்குன்ட்டு. ஹிப்ஹாப் தமிழுக்கு மியூசிக் போட நேரம் இல்லையா, இல்ல ஒரு மியூசிக் போடவே இல்லையான்ற டவுட் பல பேருக்கு வருது. மொத்தமாக இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் நினச்சி நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றம்லாம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரிஜினல் ஆக்ஷன் படம் மாதிரி இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்பூஃப் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு 100 marks எவ்வளோ கொடுக்கலான்னா இது ஒரு ஆக்ஷன் படம் தான் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்க பல குரல் விதிகளை பண்ணியிருக்காரு சுந்தர்சியும் விஷாலும். அதுக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 60 marks கொடுக்கலாம். மிச்ச 40 marks லாஸ் எதுக்குன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆடியன்ஸ்லாம் இதெல்லாம் நம்பி நல்லா ஏமாந்துருவாங்கன்னு நம்மளை முட்டாளாக பார்த்தாங்க பார்த்தீங்களா, நம்ம முகத்து மேல தைரியமா கறி பூச வந்தாங்க பாத்தீங்களா, இதுவும் ஆக்ஷன் படம் தான்ட்டு அதுக்காகவே 40 marks குறைக்கலாம். சோ நீங்க கொடுக்கப்படுற காசுக்கு கிட்டத்தட்ட பாதி காசு தான் ஒர்த்து, மிச்சம் வேஸ்ட் தான். இந்த படம் தேரத்துக்கு வாய்ப்பே இல்ல, ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிறப்புறம் அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார், ஃபாலோ மீ. உன்ன மாதிரி ஆளை நான் எத்தனை முறை பார்த்திருப்பேன், என்னையா சத்தத்தை காணா